ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னோட இந்த 3 வருஷ பழமை வாய்ந்த எலக்ட்ரானிக் கிச்சன் ஸ்கேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எதுக்கு வாங்கினா 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபிட்னஸில் செம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இந்த ஜிம்முக்கு போயிட்டு வந்து காலையில் நேரத்தில் இந்த ஓட்ஸு டேட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி அப்படியே ஜூஸ் அடிச்சு சாப்பிட்றது. ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்ஸையும் நம்ம நிறுத்தி பார்த்தா தான் அதுலேருந்து எவ்வளோ ப்ரோட்டீன் காப்ஸ் ஃபேட்ஸ்லாம் கிடைக்குது நமக்கு தெரியல. ஸோ அதுக்காக வாங்கினதான் இந்த கிச்சன் ஸ்கேலு. இதுதான் பாக்ஸு, பாக்ஸோட 3 வருஷம் வச்சுருக்கேன். இதுதான் அந்த கிச்சன் ஸ்கேலு. இதோட பேட்டரினு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம இந்த மணி கிளாக்ஸ்க்குலாம் போட முடியல, இந்த பேட்டரிலாம் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம தீந்து போனால் கூட வேறு பேட்டரி மாற்றிக்கலாம். ஆனால் நான் 3 வருஷம் இதே தான் யூஸ் பண்ணுறேன். இதான் அங்கே அந்த கிச்சன் ஸ்கேலு. ஆன் பண்ணி பார்ப்போமா, ஆன் பட்டன், மோடு, டேர் முன்னாச்சா ஈஸியாக நிற்கிது. மைக்கில் வரக்கூடிய ஒரு பாட்டு நான் வந்து வெயிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 31 கிராம் இருக்குது, 31 கிராமா. அப்புறம் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பட்டனை அப்படியே மாற்றிட வேண்டியதுதான். குறைஞ்ச கெப்பாசிட்டி 10 kg வரைக்கும் இதில் தாங்கிக்கிடும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளுங்க. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் உள்ள காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, மாவட்டப்பா இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குற மட்டும் இல்லாமல் இந்த கடைகளில் சில பேர் நம்மளை ஏமாத்திர மாதிரி தெரிஞ்சுன்னா நமக்கு எதாவது டவுட் வந்தால் கூட கொண்டு வந்து நம்ம எத்தனை கிராம் இருக்குன்னு கூட நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் தம்பிக்கிறாங்க. அப்புறமா எதனாலும் இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்செட் எவ்வளோ இருக்குது, வேறு இந்த நோட்புக் எவ்வளோ இருக்குது, 10 கிலோ வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இது நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ரேட்டு வந்து ரொம்ப சீப் தான். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அப்புறம் என்ன இந்த வீடியோ பிடிச்ச டக்குன்னு லைக் பண்ணுங்கள், ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.